காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்க சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் என்ன? ஜல்லிக்கட்டுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அரசு தனி கவனம் செலுத்துவதாக முதலமைச்சர் பேச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி கூட வருத்தமடையக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். புதிய தேர்தல் ஆணையராக அருண் கோயலை மின்னல் வேகத்தில் நியமித்தது ஏன்? ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. பொங்கல் கரும்பை இடைத்தரகர்கள் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சீர்காழி பகுதி விவசாயிகள் கோரிக்கை. குஜராத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடியாக மோதும் பாஜக காங்கிரஸ், 3வது அணியாக உருவாகியுள்ள ஆம் ஆத்மி சட்டப்பேரவை தேர்தலில் சாதிக்குமா? மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கவுன்சில் என்ற அமைப்பு பொறுப்பேற்பதாக அறிவிப்பு. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதியை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. நீதித்துறை மனசாட்சியை திருப்திப்படுத்த மீண்டும் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்த யானை பாகன்களுக்கு தாய்லாந்தில் பயிற்சி. வனத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் தாய்லாந்து பயணம். எழுத்தாளர் இமயத்திற்கு கன்னட தேசிய கவி குவம்பு விருது அறிவிப்பு. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்தவர் என புகழார். காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை நிறுத்தி வைப்பு. நியாயமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.